ఆనందమానందకరం ప్రసన్నం జ్ఞానస్వరూపం నిజబోధ రూపం యోగీంద్రమీడ్యం భవరోగ వైద్యం శ్రీ సద్గురుం నిత్యమహం భజామి. ఓం శ్రీ కన్నయ్య యోగీశ్వరాయ విద్మహే గురుస్వామి పుత్రాయ అగస్త్య శిష్యాయ ధీమహి తన్నో జ్ఞానగురు ప్రచోదయాత్. ఓం శ్రీం అం గుం గాం శ్రీ కన్నయ్య యోగీశ్వరాయ నమః. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. உடல் சார்ந்த சில பரீட்சைகள் டாக்டர் பண்டிட்ஜி கண்ணயயோகி. சுவாச பரீட்சை. சாதாரணமாக ஒரு வருட குழந்தை ஒரு நிமிடத்திற்கு 35 தடவை சுவாசிக்கும். 2 வருட குழந்தை 25 தடவை சுவாசிக்கும். 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 18 முதல் 20 வரை மூச்சு விடுவார்கள். சாதாரணமான மூச்சு சூடாக இருக்கும். சுவாசம் குளிர்வதும் நடை அதிகரிப்பதும் உடலில் நோய் இருப்பதை காணும். நாடி நடை, உடல் சூடு, சுவாசம் இவைகளுக்குள் உறவு இருக்கிறது. பொதுவாக தாபம் 94 டிகிரி என்றால் நாடி நிமிடத்துக்கு 80, சுவாசம் 18. தாபம் 100 ஆனால் நாடி 100, சுவாசம் 22. தாபம் 105 ஆனால் நாடி 150, சுவாசம் 34 நடக்கும். இந்த விகிதம் கூடினாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும். நாக்கு பரீட்சை. நாக்கில் மாவு படிந்திருப்பது வயிறு, குடல், கல்லீரல் கோளாறுகளை காட்டும். நாக்கு உலர்ந்திருப்பது இரவில் தூங்காமை, நரம்பு பலகீனம், உடலிலிருந்து அதிகமாக நீர் பொருள் வெளியேறுவதை காட்டும். நாக்கு வறண்டு அதன் மேல் சாம்பல் நிற படிவும் இருந்தால் உடலில் விஷத்தன்மை பரவியிருப்பதையும் அதிக பலவீனமாக இருப்பதையும் குறிக்காட்டும். நாக்கு வெளுத்திருந்தால், அகன்றிருந்தால் உடலில் ரத்தம் இல்லை, சோகை, சீனரோகம், மூத்திரக்காய்களில் நோய் காட்டும். மதுமேகியின் நாக்கு பச்சை மாமிசம் போல் இருக்கும். அஜீரணத்தால் நாக்கு சிவந்து முள் போன்ற எழுச்சியுடன் இருக்கும். உடலில் ரத்தம் கெட்டிருந்தால் நாக்கு நீளமாகவோ கருப்பாகவோ இருக்கும். நாக்கை சரியாக அசைய முடியாவிட்டால் ஒரு பக்கமாக இழுபட்டு நின்றால் பார்சவாதம் இருக்கிறது என்று பொருள். நாக்கில் புண்கள் உண்டானால் சொத்தைப்பல் இருப்பதை குறிக்கும். நாக்கின் அடியில் புண்கள் தோன்றினால் அஜீரணம் ஏற்படும். பக்கவாட்டங்களில் புண்கள் காது நோய்களை காட்டும். நாக்கில் வெடிப்புகள் அல்லது வீக்கம் இருந்தால் பலத்த வயிற்றுக்கோளாறுகள் உண்டாகும். நாக்கு மஞ்சளாக இருந்தால் காமாலை, கல்லீரல் நோய் உண்டு. கண்கள். கண்கள் விரிந்தால் வயிறு, குடல் அல்லது மூளை சீற்றம் அடைந்திருக்கிறது. கண்கள் சுருங்கினால் கண் நரம்புகள் சீற்றம் அடைந்திருக்கிறது. கண்கள் முறைத்து கொண்டிருந்தால் ஜன்னியை குறிக்கும். கண்கள் உள் அழுந்தினால், குழி விழுந்தால் உடல் பலம் குறைந்திருக்கிறது. கண்கள் வெளுத்தால் சோகை நோய். கண்கள் மஞ்சளானால் காமாலை. கண்கள் முன் பிதுங்கி மினுமினுத்தால் மூளையில் இரத்த திரட்சி அல்லது இருதய நோய் உண்டு என்று பொருள். சர்மம். தொட்டு பார்க்க சூடாக வறண்டிருந்தால் ஜுரம், உடலில் சூடு அதிகமாக இருக்கிறது என்று பொருள். உடலில் எங்காவது ஒரு இடத்தில் மட்டும் அதிகமாய் வியர்த்தால் அதன் அடியில் லேசாக தாபம் உண்டு, நரம்பு சரியாக இயங்கவில்லை என்று பொருள். ஜுரங்களுக்கு பின் உடல் வியர்ப்பது ஜுரம் முற்றும் குணவாவதன் குறிவாகும். நாட்பட்ட ஜுரம் இருக்கும்போது இரவில் வியர்ப்பது சயம் இருப்பதை குறிக்காட்டும். மலம். புளிப்பு வாசை வீசுவது குடலில் செரிக்காத உணவு இருப்பதை குறிக்காட்டும். மலம் கருத்திருந்தால் வாதம் அதிகமாயிருக்கிறது என்றோ இரும்பு சம்பந்தப்பட்ட மருந்துகள் உண்ணப்பட்டிருக்கிறது என்றும் பொருளாகும். மலம் ஆற்று புடிக்கை போல் இருந்தால் சிலேத்தும நோய் அதிகமாக இருக்கும். இரத்தம் கலந்திருந்தால் மூலம், குடல் புண், பவித்திரம், சீதபேதி, ஆசன புற்று முதலியவைகளை குறிக்கும். மலம் களிமண் நிறத்தில் இருந்தால் கல்லீரல் சரியாக வேலை செய்யவில்லை, சோகை நோய் உண்டு. தயிர் போன்ற துண்டுகள் காணப்பட்டால்
குழந்தைகளுக்கு பால் செரிக்கவில்லை என்று பொருள். மலம் நுரைத்திருந்தால் பேதி சீதபேதி அதிகமாய் வாயு சேர்ந்திருக்கிறது. பச்சை நிறமாக இருந்தால் குடல் தேய்ந்து கொண்டிருக்கிறது. சீதம் கலந்திருந்தால் சீதபேதி எலும்புருக்கி வயிற்றில் புண்ணுண்டாகும். ஆசனத்தில் புற்றுநோய் இருக்கிறது என்றும் அர்த்தம். சீழ் கலந்திருந்தால் குடலில் புண், சீதபேதி வயிற்றில் சீழ் கட்டி இருக்கிறது. மூத்திரம் யூரின். ஆரோக்கிய நிலையில் ஒருவர் தினசரி மொத்தம் 800 முதல் 1500 மில்லி லிட்டர் மூத்திரம் கழிக்க வேண்டும். வெயில் காலத்தில் வியர்வை அதிகமாவதால் இந்த அளவு குறையும். குளிர் பணக்காலங்களில் இந்த அளவு சற்று அதிகமாகும். மூத்திரத்தை அப்படியே அசையாமல் வைத்தால், அடியில் வெண்மையாக படிந்திருந்தால் மூத்திரத்தில் பாஸ்பரஸ் இருக்கிறது என்று பொருள். செங்கல் படி போல் படிந்திருந்தால் சிறுநீரில் உப்புகள் அதிக அளவில் இருக்கிறது என்று பொருள். சிறுநீரில் நவாசார நெடி வீசினால் சிறுநீர் பை தாபம் அடைந்திருக்கிறது என்று பொருள். புகை போல் பச்சை நிறமாயிருந்தால் சிறுநீர் காய்கள் நோய்பட்டிருக்கின்றன. சிறுநீர் கருத்திருப்பது, சிறுநீர் காய்கள் அதிகமாய் தாபம் அடைந்திருப்பதையோ கருப்பு ஜுரம் இருப்பதையோ குறிக்கும். சிறுநீர் வரும்போது எரிச்சலாயிருந்தால் மூத்திரக்காய்களோ குழல்களோ பையோ தாபம் அடைந்திருக்கிறது என்று பொருள். சிறுநீர் கழிப்பது மிகவும் கஷ்டமாக இருந்தால் மூத்திரம் வரும் வழியில் சீழோ மற்றெதுவோ அடைத்திருக்கிறது என்று பொருள். இரத்த அழுத்த பரீட்சை. இருதயம் சுருங்கி விரியும் போது சுருங்கி அழுத்தத்தில் ஒருவருக்கு இருக்க வேண்டிய இரத்த அழுத்தம் அவரின் வயதுடன் 90 கூட்டவும். சிலர் 100 கூட்டுகிறார்கள். வயது 50 என்றால் 50 + 90 140 அல்லது 150 இருக்கலாம். ஆனால் குழந்தைகளில் 75 முதல் 90 மில்லி மீட்டர், வாலிபத்தில் 90 - 110, பெரியவர்களில் 100 - 120, நடு வயதில் 120 - 130, வயோதிகத்தில் 140 - 150 வரை இருக்கலாம். வயதுக்கு தக விரிவழுத்தம் முன்னதில் 1/3 இருக்கலாம். அதாவது 120 சுருக்கத்தை முன்னவனுக்கு 120 + 2 = 3 = 80 மில்லி லிட்டர் விரிவழுத்தம் இருக்கலாம். சுருக்கழுத்தம் 100 - 170 மேல் போனாலும் விரிவழுத்தம் 90 மேல் போனாலும் நோயின் அறிகுறியாகும். ஆண்களில் அழுத்தத்தை விட பெண்களில் பொதுவாக 3 முதல் 5% குறைவாக இருக்கும். 50 - 30 மில்லி லிட்டர் குறைவதே நோயின் அறிகுறியாகும். இத்துடன் இப்பயிற்சி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு. டாக்டர் பண்டிட்ஜி கண்ணே யோகி. சகுன கடவுளின் காட்சி. வயது 6 இருக்கும் சிறு பருவத்தில் கோயம்புத்தூர் ஈஸ்வரன் கோயிலுக்குள் இரவில் யாருக்கும் தெரியாமல் தங்கி விடுவார். பூசாரி பூசையெல்லாம் முடித்து கோயிலை பூட்டி கொண்டு போய்விடுவார். கல் கடவுளின் முன் அமர்ந்து அன்று துக்காராம், ராமதேவர் முதலியவர்களுக்கு மட்டும் காட்சி தந்தாயே, எனக்கு ஏன் காட்சி தர மறுக்கிறாய்? காட்சி தரவில்லையானால் உன்னுடைய கல் உருவில் தலையை மோதி இறந்து விடுவேன், உனக்கு பாவம் சேரும் என்று கண்ணீர் விட்டு அழுதுபடி சொல்வேன். திடுமென ஒரு நாள் கல்லின் முன்பக்கத்தில் நான் உள்ளத்தில் பாவனை செய்த வடிவில் தேஜோமயமான கடவுள் தோன்ற கண்டு மெய் சிலிர்த்து ஆவேசத்துடன் பாதங்களை பிடித்து, பகவானே அடிக்கடி நான் சாப்பிடும்போது வர வேண்டும், இல்லாவிட்டால் செத்து விடுவேன், தேவனின் புன்முறுவல், உடனே மறைவு. இப்படி பல சமயங்களில் கண்களால் கண்டபின் என்னுடன் பேசும்படி பல நாட்கள் வற்புறுத்துதல், பிறகு அதோடு அத்தேஜோமயமான மூர்த்தி பேசியதையும் காதில் கேட்டு மெய்மறந்து இருப்பேன். இதற்கு பிரதிபலன் என்னை பெற்றவர்கள் என்னை நன்றாக அடித்து சங்கிலி போட்டு கட்டி போட்டு விடுவார்கள், சில நாள் பின் அவிழ்த்து விடுவார்கள். இதே கதைதான் தொடரும். உண்மை பக்தி இருந்தால் யாரும் தாம் விரும்பிய வடிவில் அரு உருவ கடலை உருவத்தில் கண்டு கழிக்கலாம். இது குருநாதருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவமாகும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமகா.